गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे फिजिक्स यूनिट 5 इलेक्ट्रो मैग्नेटिक वेव्स। फर्स्ट वन इज इलेक्ट्रो मैग्नेटिक स्पेक्ट्रम। स्पेक्ट्रमना नंबर ऑफ कलर्स इज कॉल्ड स्पेक्ट्रम सोल्रो। इलेक्ट्रो मैग्नेटिक स्पेक्ट्रम इज एन ऑर्डर डिस्ट्रीब्यूशन ऑफ इलेक्ट्रो मैग्नेटिक वेव्स इन टर्म्स ऑफ वेवलेंथ और फ्रीक्वेंसी। அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு 7 வேவ்ஸ் இருக்குது. அது வேவ் லென்த் ரேஞ்சை பொறுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், அல்லது ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பொறுத்து அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன சொல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். அதில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி எப்படி சொல்லிக்கலாம், இன்வர்ஸி ப்ரொபோஷனல். வேவ் லென்த் அதிகமாகச்சுன்னா ஃப்ரீக்வன்சி குறையும், ஃப்ரீக்வன்சி அதிகமாகச்சுன்னா வேவ் லென்த்து குறையும். ஃபர்ஸ்ட் ஒன், ரேடியோ வேவ்ஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆசிலேட்டர்ஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். ஆசிலேட்டர் என்னோடதுன்னா டிசி கரண்ட், ஏசி கரண்ட்டை மாற்றினாவது ஆசிலேட்டர். அதில் வந்து என்னென்ன நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட் வழியாக ஆசிலேட்டர் எலக்ட்ரிக் சர்க்கியூட் எதை ப்ரொடியூஸ் பண்ணாம ரேடியோ வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆசிலேட்டர் பற்றி நம்ம 9th லெசன் படிப்போம். த வேவ் லென்த் ரேஞ்சு 1×10⁻¹ மீட்டர் டு 1×10⁴ மீட்டர். த ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சு 3×10⁹ ஹெட்ஸ் டு 3×10⁴ ஹெட்ஸ். நம்ம வேவ் லென்த் படிச்சுக்கிறோம். இன் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் படிச்சுக்கணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எனி டூ கன்சிக்யூட்டிவ் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப் இஸ் கால்டு வேவ் லென்த் முடிச்சுக்கிறோம். அது ஃப்ரீக்வன்சி முடிச்சுக்கணும். த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் வைப்ரேஷன்ஸ் பர் செகண்ட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சியும் படிச்சுக்கிறோம். யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி முடிச்சுக்கணும் ஹெட்ஸ். ரேடியோ வேவ்ஸ் உபேதி லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் அண்டு டைப்ரேக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன்னா நம்ம லோயர் கிளாஸ் படித்த 7th 8th இந்த படரேக்கு என்ன சொல்லாமல் இன்சென்ட்ரு, இந்த ரேக்குன்னு சொல்லலாம் ரிஃப்ளெக்டடு, பர்பண்டிக் லைன்க்குன்னு சொல்லிக்க நம்ம நார்மல், ஆர் லை இன் தி சேம் பிளேன். செகண்ட் பாயிண்ட், த ஏங்கிள் ஆஃப் இன்சன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். டைப்ராக்ஷன்னா த பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் இஸ் டைப்ராக்ஷன். நான் இது வந்து ஆப்டிக்ஸ் படிக்க போகிறோம். இட் இஸ் யூஸ்டு இன் ரேடியோ அண்டு டெலிவிஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். எதுக்கு பயன்படுத்தாம ரேடியோ அண்ட் டெலிவிஷன் கம்யூனிகேஷன் வந்து எது யூஸ் ஆகுது, ரேடியோ வேவ்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த எஃப்எம், ஏஎம், ரேடியோ, டிவியில் எதை யூஸ் பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க, ரேடியோ வேவ்ஸு யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் செல்ஃபோன்ஸ் டு டிரான்ஸ்மிட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் இன் யூஹெச்எஃப் பேண்டு. செல்ஃபோனில் வந்து நம்ம வாய்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற வேக்கன்னு சொல்லும்போது ரேடியோ வேவ்ஸு. யூஹெச்எஃப் ஃபேன்னா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி ஃபேன் என்று சொல்லும்போது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி ஃபேன், இது ரேடியோ வேவ்ஸ். செகண்ட் ஒன் இஸ் மைக்ரோ வேவ்ஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேட்டர் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரோ மேக்னெட் ஆசிலேட்டர் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ண, மைக்ரோவேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்னுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் எவ்வளோனா 1×10⁻³ மீட்டர் டு 3×10⁻¹ மீட்டர். ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சு 3×10⁻¹ ஹெட்ஸ் டு 1×10⁻¹ ஹெட்ஸ். இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் அண்டு போலரைசேஷன். போலரைசேஷன் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லைட்டு. இட் இஸ் யூஸ்டு இன் ரேடார் சிஸ்டம் ஃபார் ஏர்கிராஃப்ட் நேவிகேஷன். நம்ம ரேடார் தெரியும், ரேடியோ டிடெக்ஷன் ரேஞ்சிங். அதில் வந்து ஏர்கிராஃப்டில் வந்து ரேடார் சிஸ்டம் வந்து ரேடியோஸ் யூஸ் பண்ணுறோம், சாரி மைக்ரோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீடை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு மைக்ரோவேவ் ஓவன் ஃபார் குக்கிங். நான் மைக்ரோவ் ஓவன் இருக்குங்களோ அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் என்ன, மைக்ரோவேவ், மைக்ரோவேவ்ஸ். இதில் எல்லாமே எது யூஸ் ஆகுது, மைக்ரோவேவ்ஸ் யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு பார் லாங் டிஸ்டன்ஸ் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் த்ரூ சேட்டலைட்ஸ். சேட்டலைட் வழியாக நம்ம ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து எந்த யூஸ் ஆகுதுன்னா மைக்ரோவேவ்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன், ஐஆர் ரேடியேஷன் அல்லது ஐஆர் ரேஸ். இன்னொரு பேர் என்ன, ஹீட் வேவ்ஸ். எல்லா ஹீட் வேவ்ஸ்னு சொல்லும்போ ஐஆர் ரேஸ். என்னென்ன சோர்ஸு, ஹார்ட் பாடி, சன்னு, இந்த மாலிகூல்ஸ் அண்டர் ஹோ ரொட்டேஷன் அண்டு வைப்ரேஷன் டிரான்சியன்ஸ். மாலிக்கு வந்து ரொட்டேஷன் வைப்ரேஷன் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. எல்லாமே சொல்கிறோம்போ சோர்ஸ் ஆஃப் ஐஆர் ரேடியேஷன். இந்த வேவ் லென்த் ரேஞ்ச் என்ன, 8×10⁻¹ மீட்டர் டு 5×10⁻³ மீட்டர். இந்த ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சு 4×10⁻¹ ஹெட்ஸ் டு 6×10⁻¹ ஹெட்ஸ். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சோலார் செல்ஸ். இந்த சோலார் செல் எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா சேட்டில் யூஸ் பண்ணுறாங்க. சேட்டலைட் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸ்பேஸில் அப்படின்னா அதுனா சன்லைட் யூஸ் பண்ணி சோலார் செல்ஸ் என்ன எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. டீஹைட்ரேட் ஃப்ரூட்ஸ் அதாவது பழங்கள் வந்து அதனுடைய வாட்டர் கண்ட் வந்து என்ன நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐஆர்ஏஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது உலர் பழங்கள்னு சொல்கிறோம். பிளான்ஸ் வார்ம் இன் கிரீன் ஹவுஸ். கிரீன் ஹவுஸ் வந்து அந்த பிளான்ஸ் வந்து வார்ம் பண்ணுறதுக்கு எதை பண்ணுறாங்க, ஐஆர்ஏஸ் யூஸ் பண்ணுறாங்க.
ஹீட் தெரபி பாருது மஸ்குலர் ஸ்பெயினஸ் ஸ்ப்ரைன், அதாவது என்னாவது நமக்கு மஸ்குலர் ஸ்பெயின் இருக்குல்ல, அதாவது நமக்கு சதை புரட்சி, அதாவது நமக்கு என்னாவது நமக்கு பிசியோதெரபி பண்ணுறோமா அதில் யூஸ் பண்ணுற வேவ்ஸ்னு சொல்லும்போது ஐஆர்ஏஸ். டிவி ரிமோட் ஏசி சிக்னல் கேரி, நம்ம டிவி ரிமோட்டில் வந்து இந்த ரெட் கலர் இருக்கிற வேவ்ஸ்னு சொல்லும்போது ஐஆர்ஏஸ். டு லுக் த்ரூ த ஹேஸ் ஃபாக் ஆர் மிஸ்ட், ஹேஸ் ஃபாக் ஆர் மிஸ்ட்னா அதாவது மங்கலான பனி படம் இந்த இடத்துல தான் வந்து ஆன்லைன் ட்ராவல் பண்ணுறது, அங்கே ட்ராவல் பண்ண ஐஆர்ஏஸ் ட்ராவல் பண்ணிட்டு அதே மாதிரி நைட் விஷனில் வந்து இந்த ரேஸ் வந்து யூஸ் பண்ண நம்ம பார்வை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபி நம்ம ஆன்லைட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மிஸ்ட்டு ஃபாக் எல்லாம் வந்து பனிபடுத்த பிரதேசம் மலை பிரதேசம்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம ஐஆர்ஏஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் யூஸ் ஆஃப் தி ஐஆர்ஏ ரேடியேஷன்.